அனைவருக்கும் வணக்கங்கள். எஸ்பிஓ அந்த தளத்தில் ஃபேஸ்புக் டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ்பிஓ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஐடி போட போகிறீங்களோ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, டுடேஸ் டாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டுடேஸ் டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு கோ டு டாஸ்க் அப்படின்னு கேட்கும். ஸோ கோ டு டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ். ஸோ கரெக்டாக அந்த 20 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே கோ டு டாஸ்க் மறுபடியும் வருது பார்த்தீங்களா. ஸோ கோ டு டாஸ்க் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கீழே நேராக வீடியோ வந்து முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் அந்த வீடியோ என்ன சொல்கிறான் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ என்ன ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூஸ் போட்டுட்டு, மறக்காமல் ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ்புக்கோடைய ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல அந்த யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல போடணும். இந்த இடத்துல ஃபேஸ்புக்குன்னு போடணும். இந்த இடத்துல ஃபேஸ்புக்குன்னு போடணும். சூஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணணும். யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அமேசான் டாட் காம் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் போகிறேன். ஃபஸ்ட்டு சைட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான் டாட் உள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஐட்டம்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேனே, அப்ளையன்சஸ் எடுத்துக்குவோம். அப்ளையன்சஸ்ஸு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் அதுலேயும் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டருடைய ஸ்க்ரீன்ஷாட்டு. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்குவேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சிருச்சு, காப்பி பண்ணது முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவை கிடையாது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேடில் நான் காப்பி பண்ணதை முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு அந்த ஜென் ரிவ்யூஸ்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, இதையும் நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஜென் ரிவ்யூஸையும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதை மறுபடியும் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை தான் நம்ம வந்து அங்கே ஃபேஸ்புக்கில் போட போகிறோம். ஸோ நம்ம ஃபேஸ்புக்கு போகிறதுக்கு நமக்கு கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எந்த படம் போட போகிறோங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோ அப்படிங்கிற ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரீசெண்டாக இந்த போஸ்டிங் நான் உள்ளே போடுறேன். உள்ளே போட்டுட்டு நான் முதல்ல ஏதாவது பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிற இடத்துல நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த போஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ பேஸ்ட் உடனே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல லிங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, காப்பி லிங்க். இதை நீங்கள் டச் பண்ணாலும் இந்த காப்பி லிங்க் ஆகும். சில பேருக்கு அது வராது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த காப்பி லிங்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கும்.
இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டும் எல்லாம் ஒரே லிங்க் தான், நீங்கள் இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிங்க் டு போஸ்ட் காப்பீடுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும், நம்மளுடைய சைட்டை வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். நம்ம போர்ட்டலில் உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு டைட்டில் ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கிலீஷில் போடுங்க, தமிழில் போட வேண்டாம். ஃபேஸ்புக் இதில் நீங்கள் இந்த டிக் பண்ணிவிட்டு இது சூஸ் பண்ணிக்கணும். யூஆர்எல்ல அப்படியே பிடிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்க வேண்டியது தான். ஸோ சப்மிட்டட் ஆகிடுச்சு, டாஸ்க் முடிஞ்சு போச்சு. இப்போது பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம். பே அவுட் ஹிஸ்ட்ரியில் இன்றைய தேதி போட்டிருக்கு பாருங்க, 8ஆம் தேதி போட்டு நமக்கு 50 ரூபாய் இங்கே கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் டாஸ்க் பண்ணுற விதம். ஸோ நான் கொஞ்சம் வேகமாக போனதுக்கு காரணம், நான் ஸ்லோவாக சொன்னேன்னு வச்சுங்களேன், அதில் வந்து உங்களுக்கு எரர் வரும். ஸோ அந்த எரர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்லோவாக இல்லாமல் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த விதத்தில் பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களிடம் விரும்புவது நன்றி கலந்த நாகோ பார்த்திபன்.